வெல்கம் டு ராஜி தி ஹோம் மேக்கர். வாங்க எங்கள் வீட்டு குட்டி கார்டனை பார்ப்போம். நான் சும்மா ஒரு நாளே நாலு செடி தான் வச்சுருக்கேன். அதில் ஒன்று கற்பூரவல்லி, பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்ட்டு. நான் இப்போ தான் ஜஸ்ட்டு 1 month பிஃபோர் தான் வச்சேன். இது வந்து நிஜாம் புயலில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. மண் தனியாக, தொட்டி தனியாக, செடி தனியான்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் சரி பண்ணி இப்போ திரும்பி நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் இது அரிசி கழுவுன தண்ணியை தான் ஊற்றிட்டுருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும். இது ஒரு செடி வச்சுருக்கேன், கற்பூரவல்லி. எவ்வளோ நல்லா வளருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் கற்பூரவல்லி. அதுக்கப்புறம் மருந்து செடின்னு சொல்லுவாங்க, பெரண்டை இடுப்பு வலி மூட்டு வலிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காரக்குழம்புல கூட போடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பண்ணதில்லை. இது சாப்பிட்ணுன்றதுக்காகவே நான் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துச்சுன்னா இதில் நான் துவையல் பண்ணி சாப்பிட்ணும். இதுவும் நல்லா வளருது பாருங்கள், சூப்பராக வளருது. நிஜாம் புயலுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் வளர்த்துட்ருக்கேன். ஓகே, சூப்பராக வளருது. பட் எனக்கு ரொம்ப கார்டனிங்லலாம் அனுபவம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி இதை வளர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மணி பிளான்ட்டு, குட்டி ஸ்வீட் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுவும் இப்போ தான் வளருது. ஸோ ரொம்ப நாள் இது வளராமல் அப்படியே இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் துளிர் விழுது பாருங்கள், அழகாக துளிர் விழுது. இப்போ தான் சூப்பராக வளருது. நெக்ஸ்ட்டு துளசி செடி, துளசி செடியும் சூப்பராக வளருது. நல்லாயிருக்கு பாருங்கள் துளசி செடி, சூப்பராக வளருது. இதுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காய்கறி தோல் இதெல்லாம் போட்டு அரிசி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்த்துட்ருக்கேன். இன்னும் நல்லா வளர வளர உங்களை காமிக்கிறேன் நான், பாருங்கள். ஓகே பாய். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ், பெல் பட்டன் அமுக்கிடுங்க, என் வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஓகே பாய்.